ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு தி தமிழ் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி உள்ள பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து புதுசாக ஒரு ஜாப் அலோன்ஸை அலோன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்ஸை எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான ப்ரொசீஜர்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க, இதுக்கான அப்ளை பண்ணுற ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்கா இல்லையா, எந்தெந்த கேண்டிடேட்லாம் எலிஜிபிள் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவுக்கு நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, உங்கள் நண்பர் யாராச்சும் உங்கள் ஃபேமிலி சைடில் ஜாப்ஸை பற்றி நிறைய அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த சேனலை அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லியுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அண்டு ப்ரைவேட் ஜாப்ஸு கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கக்கூடிய எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டுமே நான் டெய்லியுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஜாப்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த குரூப்பில் பார்த்து விசிட் பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க ஜாப்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும், நான் வெயிட் பண்ணினாலும் கவர்மெண்ட் ஜாப் தான் வாங்க போகிறோம் அப்படின்னாலும், நம்ம லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஜாப் கிளிக் ஆகும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 1200 வேகன்சி கிட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் கிட்டேருந்து 2000 வேகன்சி கிட்ட நிறைய ஷோ ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா, ஒரு 3 டைப் ஆஃப் போஸ்டிங்கில் ஒரு 8 டிபார்ட்மெண்ட்டில் கிட்ட வேகன்சி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 8 டிபார்ட்மெண்ட்டில் நம்ம குவாலிஃபிகேஷன் எது எது எலிஜிபிளாக இருக்கும், இதுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ்லாம் எந்த மெத்தடில் இருக்குது அப்படின்றது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணதாக பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னால, 1 மந்த்துக்குள்ளவே நீங்கள் செலக்டாக இல்லை நான் செலக்டாக அப்படின்றது எல்லாமே உங்களுடைய மெயிலே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் கூட இந்த ஜாப்ஸுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. இதில் பார்த்திங்கன்னா, பேசிக் ஸ்டைஃபண்டு 80,000 ப்ளஸ்லேருந்து அதுக்கப்புறம் 30,000 வரைக்கும் தராங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே, இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் சேங்க்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா, 18,000 பேர் மந்த் நீங்கள் கண்டினியூஸாக வாங்கிட்டே இருக்கலாம். பிலோவாக பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்பை பார்ட் டைமாகவும் எடுத்து பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் எடுத்து பண்ணலாம். இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ் மேன் சார், எனக்கு தனியாக ஒரு ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் நான் பார்ட் டைமாக பண்ண நினைக்கிறேன் அப்படின்னாலும், இந்த ஜாப் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா, அவங்க பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட 1 மந்த்துக்குள்ளவே உங்கள் மெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஜாப்பு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே அதில் தான் இருக்கும். நீங்கள் அதேத்துமே காமிச்சிட்டு கூட உங்கள் பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் ஏதாச்சும் லோக்கல் பேங்க்கில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது இன்சூரன்ஸ் பேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளர்க்கு போஸ்டிங்க்கு, அதாவது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு அதுக்கேற்ற மாதிரி போஸ்டிங் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இப்போ ஜாப் உங்கள் லோக்கலில் கிடைக்கல அப்படின்னாலும், சார் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு 100 கிலோமீட்டர் அந்த மாதிரி சைடில் சரௌண்டிங்கில் எங்கேயாச்சும் கிடைச்சி அப்படின்னாலும், ஒரு 6 மந்த் நீங்கள் பார்ட் டைமாக தங்கி ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா உங்கள் லோக்கல்லே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்லாம் நிறைய இருக்குது. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போய் இதுக்கான அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த குரூப் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா, நம்ம எஸ்பிஐ போஸ்ட் போட்டிருப்போம், அந்த அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க்குமே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த லிங்க்குள்ளே கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் கிட்ட வேகன்சி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 டிபார்ட்மெண்ட் கிட்ட நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் எக்ஸாம்பிளாக எடுத்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, வி பிகம் கோ இன்சூரன்ஸ் அட்வைசர் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீடமாக இருந்து ஒர்க் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராச்சும் ரெஃபர் பண்ணுற அப்படின்னாலும், அவங்களும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு குரூப் மாதிரி நீங்கள் செட் பண்ணி அதிலும் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் போஸ்டிங்கில் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸுக்கு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 800 பிரான்ச்சு கிட்டே இருக்குது. அது அந்த சைட்லேருந்து சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு பண்ணுவாங்க. ரெகுலராக பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஏர்ன் பண்ணலாம். அப்படின்றனால இவங்க கொடுக்குற மீட்டிங்கில் நீங்கள் டெய்லி ரெகுலராக அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலும், அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் எப்படியெல்லாம் கவர் பண்ணுறது, இதற்கான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்கும், இது எப்படி பாப்புலேஷன் கிட்ட நம்ம ஈஸியாக புரி வைக்கிறது அப்படின்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே இவங்க கிளியராக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி தான் டிபார்ட்மெண்ட் வைஸாக போஸ்டிங் இருக்குது. இது குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இது கீழே சொல்லியிருக்காங்க, இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்தந்த குவாலிஃபிகேஷன் இருக்கும், இத்தனை ஏர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்பேன் அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க. அது கிளியராக பார்த்துக்கோங்க. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஹூ கேன் அப்ளைன்னு இருக்குது. ஜஸ்ட் அது மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கீழே கேட்குறாங்க பாருங்கள், உங்களுக்கு பார்த்திங்கன்னா
உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை கொடுத்துக்கோங்க. மூணு டாட்டில் எம்ஆர் எம்எஸ்சு டார்ன்னுக்குது, அது எது ஒன்றுமே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல் நேம் அப்படின்றத கொடுங்க, ஃபுல்லாக கேப்சல் லெட்டர் கொடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், சாரி உங்களுடைய இமெயில் கேட்குறாங்க, இமெயில் கரெக்டாக கொடுங்க. இமெயிலில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய, அதாவது உங்களுக்கு மெசேஜ் எல்லாமே அந்த இமெயிலில் தான் சென்ட் பண்ணுவாங்க அவங்க சைட்டில் இருந்து. அதெல்லாம் இமெயில் கரெக்டாக கொடுங்க. ஒரு சில டைமில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய போஸ்டிங் கார்டு ஆப்பி காப்பி எல்லாமே ஸோ இந்த இமெயில் மூலிமா தான் வரும். நீங்கள் அதை பிடிஎஃப் எடுத்துகிட்டு போய் அங்கே காட்டி சென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கொடுங்க, கன்ஃபார்ம் அட்ரஸ்ஸு. அதுக்கப்புறம் உங்களுடைய பின் நம்பர், கரண்ட்லி பின் நம்பர் கொடுங்க, ஆஃபீஸ் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ரெசிடென்சி ஃபோன் நம்பர் கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க. கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே சிட்டின்னு இருக்கும், அது கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய சிட்டி காட்டணும் நம்ம தமிழ்நாட்டிலேயே. நீங்கள் எந்த சிட்டி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சர் கேட்குறாங்க, அதாவது சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் தான். ஸோ 5+6 எவ்வளோ அப்படின்றது கேட்குறாங்க, அது 11 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட்டுன்றது கொடுத்துட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐன்னு இருக்குது, இதில் நிறைய அப்பிட்டெல்லாம் இருக்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற பேங்க், நீங்கள் கொடுக்குற போஸ்ட் ஆஃபீஸ் அப்ளை பண்ணுறதுக்கான சின்ன சின்ன ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுடைய சைட்டில் உங்கள் இமெயிலேருந்து கரெக்டாக சென்ட் ஆகிடும். அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எலிஜிபிளாக இருக்குது, இந்த உங்கள் நீங்கள் இருக்கிற சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்தந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, நீங்கள் கரெக்டாக செட் ஆவீங்க, உங்களுடைய மேக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கரெக்டாக செட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களை காண்டாக்ட் பண்ணி ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஸ்டெப்புக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான் இது அப்ளை பண்ணுற ப்ராசஸ், இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.